அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முதலில் நமது மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இப்போ சமீப காலமாக அந்த 2-3 நாளாக பார்க்குறீங்க, வேலை நிறுத்தம், லாரிகளுடைய டிரைவர்களுடைய வேலை நிறுத்தத்தை பற்றி பல பேரும் பல கருத்துக்களாக வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்முடைய தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் நம் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1936 அந்த வருஷத்திலிருந்தே பல பெரியவர்கள் பல முன்னோடிகளால் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. இதுதான் அந்த சங்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனுடைய தலைவராக தற்போது திரு மதன்லால் அவர்களும், சேர்மேனாக நம்முடைய டாக்டர் சண்முகப்பா அவர்களும் இதில் பயணிச்சுட்டு இருக்காங்க, இருக்கிறாங்க. இப்போ இந்த டிரைவர்களுடைய புதுசாக டிரைவர்களுக்காக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை அந்த 10 ஆண்டு சிறை தண்டனையும் 7 லட்சம் ரூபாய் ஃபைனும் செலுத்துறதா சொன்னாங்க. இதே நமக்கு சில தவறாக புரிஞ்சிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒரு சேர 10 லட்சம் ரூபாயும் 7 லட்சம் ரூபாய், சாரி 10 ஆண்டும் சிறையும் 7 லட்சம் ரூபாய் ஒரு அபராதமும் ரெண்டும் ஒன்றா கிடையாது. ஒன்று 10 ஆண்டு ஜெயில் அல்லது 7 லட்சம் அபராதம் தான் அதை போட்டிருந்தாங்க. இது வந்து நம்முடைய டிரைவருடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கூடியதாக இருக்குது, மறுக்க முடியாத உண்மை. இதற்காக நம்முடைய டிரைவர் சகோதரர்கள்லாம் பல போராட்டங்கள் நடத்தி 2 நாளில் இந்தியாவே ஸ்தம்பிக்க வச்சாங்க. அந்த ஸ்தம்பிக்க வச்சதனுடைய பலனாக அவர் நம்முடைய ஒற்றுமை, டிரைவருடைய ஒற்றுமையினுடைய பலனாக நமக்கு நம்முடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய தலைவர்களையும் சேர்மனையும் அழைத்து பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா சில அமைப்புகள், உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, அதை எதுக்கு எந்த எதுக்காக போராட்டம் நிறுத்தி வச்சிருக்கிற சட்டத்திற்கு எதுக்கு அதை போராட்டங்கிறத அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியல. இதற்காக டிரைவர் சகோதரர்கள் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுடன் எப்பொழுதும் நம்முடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸும் சரி, நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனமும் உங்களுடன் எந்த பிரச்சனைக்கும் கைகோர்த்து போராட தயாராக இருக்கிறோம். ஆனால் சட்டத்தையே நம்ம AMTC நிறுத்தி வச்சிருக்கும் போது எதுக்கு இந்த போராட்டம் ஒரு செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செய்கிறீங்க, நாங்கள் அதுக்கு எந்த கருத்தும் சொல்லலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் வருகிற 17 முதல் ஒரு போராட்டம் அறிவித்து லாரியெல்லாம் கர்நாடகாவுக்குள்ளே வரக்கூடாது, ஆந்திராவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நாம் நம் தமிழ்நாடு தமிழக மாநில லாரி உரிமை சம்மேளனத்தின் சார்பாக அவங்களெல்லாம் கேட்டுக்கிறது, நம்முடைய சகோதரர்கள் கர்நாடகாவில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி பாதுகாப்புக்கு செய்கிறாங்க. அதில் நம்ம எந்த விதமான ஆட்சேபனையும் நம்ம தெரிவிக்கலை. நாம் நம்முடைய லாரிகளை அதனால் ஒரு பாதுகாப்பாக இயக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது வந்து மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு, இருந்தாலும் ஒரு அவேர்னஸுக்காக நம்முடைய தலைவர்களும் சரி ஓட்டுநர் சகோதரர்களும் சரி இதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம எந்த மறுப்புகளும் இல்லை, எந்த விதமான ஆட்சேபனையும் சொல்லலை. இருந்தாலும் தமிழகத்திலிருந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம் மாநில லாரி உரிமை சங்கத்தினுடைய சொந்தங்களாகிய நீங்கள் நம்முடைய லாரிகளை ஆந்திராவும் சரி கர்நாடகாவும் பாதுகாப்புக்காக இயக்கிக் கொள்ளுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதில் எந்த விதமான குழப்பமும் அடையாதீங்க. இது வந்து நம்ம ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய ஒரு செயல். அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி, இதில் தவறான வழிகாட்டுதலுக்கோ எந்த விதமான இடமும் இல்லை. அதனால் நாம் நம்ம வாகனங்களை பாதுகாப்பாக இயக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். லாரி டுடே டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை இதோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்ம ஃபேஸ்புக் பேஜை 2 மாதங்களுக்கு முன்பாக ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம புதிதாக அந்த சேனலில் எந்த விதமான வீடியோக்களையும் போடவும் முடியல, டெலீட் பண்ண முடியல, மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை. அதனால் மீண்டும் உடனடியாக நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து லாரி டுடே டிவிங்கிற அதே பெயரில் மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் சேனலை உருவாக்கிட்டோம். ஸோ அதில் இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அந்த பழைய சேனலில் போடப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதுக்கும் லாரி டுடேவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹேக்கர்ஸ் பண்ண வேலை, சைபர் கிரைம்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜை ரெக்கவர் பண்ண முடியாதனால புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த பேஜை முற்றிலுமாக டெலீட் செய்வதற்குண்டான வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இது லாரி தொழில் சார்ந்த ஒரு சேனல். இது நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இது இந்த புதிய சேனலை உடனடியாக மற்ற நண்பர்களிடம் தெரிவித்து உடனடியாக இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பழைய பேஜை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி காட்டாது. எனவே பழைய பேஜை அன்ஃபாலோ செய்து கொண்டு புதிய நம்ம லாரி டுடே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில், ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை தொடர்ந்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து நம் லாரி தொழிலுக்காக இந்த சேனல் இயங்கும், ஓட்டுநர்களுக்காக இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலை சார்ந்த அனைவரும் இந்த புதிய சேனலுக்கு பெரிய ஆதரவு கொடுங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணி அவர்களையும் ஃபாலோ பண்ண வைங்க. நன்றி, வணக்கம்.